வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎஸ்பி பேர்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, பொன்வண்டுக்கு வந்து போன வீடியோல வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க, மறக்காம லைக்கும் பண்ணியிருந்தீங்க, அதனால தேங்க்யூ அதுக்கு. வந்து அடுத்தது வந்து என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்மளோட பொன்வண்டு வந்து எப்படி பிரீஃபா வளர்க்கறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துருங்க மறக்காம. எப்படி வந்து நான் பொன்வண்டை பிடிச்சன்றதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எப்படி பிடிச்சேனா, நான் ஷெட்டில் பேட் விளாண்டுருக்க போது அது கீழே கிடந்துச்சி, அப்போ தான் நான் பிடிச்சேன். அதை எடுத்து நான் ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அதுக்கு கேப்பில் வந்து நிறைய ஓட்டையெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் புளியங்காய் இலை, அது வந்து கோணப்பிள்ளையங்காய் இலை வந்து நான் அதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அது நிறைய எக்ஸ் போட்டிருக்கு. அது எத்தனை எக்ஸ்னா, 4 எக்ஸ். திருப்பி நாளைக்கு கூட போடுன்னு நினைக்கிறேன். அது என்னென்ன கலர்னா, 3 ஆரஞ்சு கலர் எக், ஒரே ஒரு எல்லோ கலர் எக். இப்போ வந்து நான் பொன்வண்டை வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு தான் சொல்லித்தரப்போகிறேன். எப்படி பிடிக்கணும்னா, அது ரெக்கையெல்லாம் நல்லா ஹோல்ட் பண்ணி தான் பிடிக்கணும். தப்பி தவிர நீங்கள் அதோட கழுத்துக்கிட்ட வச்சிங்கன்னா அம்மேட்டு உங்கள் கை தான் டேஞ்சர் ஆகிடும். ஏன்னா அது கை வெட்டிடுச்சுன்னா கை போயிடும். இப்போ வந்து நான் பொன்வண்டை வந்து உங்களுக்கு காமிச்சனால நான் மறுபடியும் அதையோட பிளேஸ்லேயே விட போகிறேன். அதோட எக்ஸையும் நான் அது கூட வச்சிடறேன். இல்லைன்னா அந்த பொன்வண்டு வந்து என்ன பண்ணினா, அது என்னோடய எக்ஸை வந்து எல்லோரும் எடுத்துக்கிறாங்கன்றதுக்கோசரம் அது என்ன பண்ணால் திருப்பியும் முட்டை இடாது. பொன்வண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் வந்து பறக்காதுன்னு நினைப்பீங்க, ஆனால் அது பறந்துடும். கையில் வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, நீட்டி கையை வைக்காதீங்க, அது கையை பிடிச்சிட்டு தான் வைக்கணும். நீங்கள் கொஞ்சம் இல்லை கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா அப்புறமேட்டு உங்கள் பொன்வண்டு உங்கள் கையில் இல்லை. என் பொன்வண்டு வந்து ரெண்டு நாளாக சாப்பிடல, ஏன்டா சாப்பிடல அப்படின்ட்டு பார்த்தா, அதுக்கு வந்து வயிற்றில் முட்டை இருந்ததுனால தான் அது ஃபுல்லாக சாப்பிட முடியல. ஏன்னா அது சின்ன இன்செட் தானே, அப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் அது திருப்பி முட்டை போட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அப்படி அந்த அப்டேட் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும்.